எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வினாசத்திற்கு முன் தயாராவது தவறா பரமாத்மா ராஜயோகத்துல என்ன சொல்றாருன்னா வினாசம் வரதான் போகுது கலியுகம் முடிவுக்கு வரப்போகுது சத்தியோகம் ஸ்தாபனமாக போகுது அப்ப கலியுகத்தோட கடைசியில் உலக ஒரு மூன்று நடக்கும் ரஷ்யாக்கும் அமெரிக்காக்கும் நடக்கும் இவங்க கூட ஒரு பத்து பேர் இவங்க கூட பத்து பேர் சேர்ந்து டம் டிமில் டம்டிமில் அடிச்சு எல்லா கண்டத்தையும் தண்ணி கூட கொண்டு போயிடுவாங்க

அதாவது தோபர கலியுக காலங்களில் தோபரத்துல இருபத்தி பிரிவு எடுக்கிறோம் கலில நாற்பத்தி ரெண்டு பேரும் எடுக்கிறோம் மொத்தமா அறுபத்தி மூணு பேரும் எடுக்கிறோம் இந்த அறுபத்தி மூணு பிரிவையும் தன்னை உடல்னு புரிஞ்சுக்கிட்டதுனால காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசை ஈடுபட்டதுனால நிறைய பாவத்தை உருவாக்கிட்டீங்க இதை அழிக்கிறதுக்கு மண்மனாபவ தன்னை ஆத்மாவின் உணர்ந்து ஆத்மாவின் தந்தி அன்பான என்ன செய்து பாவத்தை அழிச்சிருங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் இந்த விநாசத்தை எதிர்கொள்றதுக்காக நீங்க வந்து மூணு விஷயத்தை கண்டிப்பா பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது விநாசம் வரும்போது நம்ம அதை தப்பிக்கிறதுக்கு ஆறு மாசத்துக்கான கேபிட்டல் ஒரு குடும்பத்தை ஓட்டுறதுக்காக இல்ல நடை நடை நடத்தி போறதுக்காக ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும்ல லட்டஸ் இம்மாஜின் ஒரு ரெண்டு இருபதாயிரம் ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மாசம்னா போட்டுக்கோங்க இருபதாயிரம் இன்ட்டு ஆறு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா லிக்விட் கேஷாக கையில் வச்சுக்கோங்க அது உங்களை காப்பாற்றும் அப்படின்றாரு அதே மாதிரி ஒரு மூணு மாசத்துக்கான கிராசரி வீட்டுக்கு தேவையான உணவு பண்டங்கள் இருக்கு இல்லையா இதை ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு மூணாவத சொல்றாரு வீட்டுக்கு வந்து சோலார் வச்சுக்கோங்க ஏன்னா இபி சப்ளை எல்லாம் இருக்காது அந்த காலத்துல அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் தயாராக எடுத்து வச்சுக்கிட்ட அவங்களுக்கு வந்து வினாச காலத்துல பெரிய டென்ஷன் இருக்காது அப்படின்றதுனால பரமாத்மா சொல்றாரு ஒரு ஆத்மா தான் கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி கேக்கிறாருன்னா பரமாத்மா சொல்லிட்டாரு நீங்க வந்து ஆறு மாசத்துக்கான பொருளாதாரம் ரெடி பண்றீங்க மூணு மாசத்துக்கான கிராசரி ரெடி பண்றீங்க சோலார் வைக்கிறீங்கன்னா இது ஒரு மாதிரி தானே இந்த இந்த பொருள் எனக்கு தேவை அதுக்காக நீங்க ரெடி பண்றதுன்றது ஒரு மாதிரி தானே இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் நீங்க உதவின்னு கேட்டால் இறைவன் தான் ஊர்ந்து வந்து தயாரா தயாராக இருக்கார்ல அப்போ இறைவனை கனெக்ட் பண்ணிட்டே இருக்கிறது தானே புத்தானோ இந்த மூணு பொருள் வாங்கி வைக்கிறது சேர்த்து வைக்கிறது கரெக்டாக இருக்காது இல்ல அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அந்த ஆத்மாவுக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம் ஓகே பாருங்க இப்போத்துக்கு உலகம் ஃபுல்லாக இந்த விஷயம் நடக்குது அதாவது வினாசத்தை பத்தி எல்லாரும் தான் பேசுறாங்க பைபிளும் இருக்கு ரெண்டாயிரத்தில் உலகம் அழிஞ்சிரும்னாங்க நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கோம் ஆனால் அவங்களும் ஜட்மெண்டே எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா அல்லாவின் தோட்டம் அங்கே நம்ம போயிடுவோம் அப்படின்னு அவங்களும் நம்புறாங்க ஓகே இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன கரெக்டாக தெரியாதுன்னா என்னைக்கு வினாசம் நடக்கும் தெரியாது ஆனால் நடக்கும்னு மட்டும் தெரியும் பொதுவாக உலகத்தில் இருக்க எல்லா மக்களோட என்னன்னா போதுன்றா சாமி நடிச்சது போதும் கிளம்பி போனா போதும்ன்ற என்ன இருக்கும் சரி நம்ம ஏன் இவ்வளவு ஆணித்திரமா இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்னா நமக்கு ராஜீவம் தெரியும் ராஜீகம் சொல்லிக் கொடுக்கறது ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா அவருடைய இயற்பெயர் சிவன் உலகம் அவர் அல்லா ஜோஹா காட்னு சொல்றது அவர் நேரடியாக வந்து சொல்கிறதுனால நம்ம கண்ணு முன்னாடி நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து பரமாத்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்ததுனால நமக்கு கிளியர் கட்டாக இந்த ட்ராமாவோட நேற்று இன்று நாளை தெரியும் அதனால என்ன சொல்றோம்னா தரிசி பரமாத்மா என்ன சொல்றோம் தரிசி முக்காலமும் அணிந்த அணிந்தவர்னு சொல்றோம் இப்போ நமக்கு இந்த ராஜம் தெரிஞ்சதுனால நம்மளும் மாஸ்டர் திரிகாலதர்சி ஆகிருக்கும் ஓகேவா சோ பரமாத்மாவுக்கு என்னென்ன நம்ம கஷ்டப்படுறது பார்க்க முடியாது அதனால இந்த குழுவெல்லாம் கொடுக்குறாரு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கப்பா நீ கஷ்டப்பட மாட்டே அப்படின்னு சொல்றாரு அப்ப நீங்க என்ன தயாரா இருக்க தானே கரெக்டு பாருங்களா விநாசத்துல பரமாத்மா ஒரு கதை சொல்றாரு பிரம்மாக்கு வந்து காட்சி கொடுத்தாரு அதாவது சொர்க்கத்தோட காட்சியும் கொடுத்தாரு நரகத்தோட காட்சியும் கொடுத்தாரு நரகத்தோட காட்சி கொடுக்கும்போது பிரம்மா சொல்றாரு ஐயோ வேண்டவே வேணாம் எனக்கு காட்டவே வேணாம் எனக்கு இது பார்க்கக்கூடிய சக்தி இல்லைன்ட்டார் ஓகேவா இப்போ நமக்கும் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் விநாச காலத்தில் டமா டிமில் டமால் டிமில் பாம்பு கிம்லாம் போடும்போது ஐயோ ஆண்டவா எனக்கு இதெல்லாம் பார்க்க தயாராக இல்லை என விட்டுடுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கர்மாதி தேடுவீங்க அதாவது நீங்கள் இவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சரீரை விட்டுருவீங்க சூட்சம் அதில் போய் உட்காந்துக்கலாம் ஜட்ஜ்மெண்ட்டே முடிஞ்சோடனே எல்லாரையும் கூட்டிட்டு போவார்ல கொசு கூட்டம் மாதிரி அப்போ அவர் கூட ஜாயின் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம் இந்த ஆப்ஷன் வந்து ராஜ்ஜியே இருக்குது இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்னா நீங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணும் அதாவது பரமாத்மா நான் இந்த சமயத்தில் சரீரம் விடணும்னு நினைக்கும் போது விடுற அளவுக்கு நீங்கள் பாஸ் ஆயிருந்தா தான் அது பாசிபிள் இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதை ரெடி பண்ணுறீங்க ரெடி பண்ணலை இது ஒரு விஷயம் வச்சுப்போம் வினாசம் பக்கத்தில் வந்துச்சு டமால் டிமிட் போர் போ போர் நடக்குது நீங்கள் உங்கள் ஊரில் ஒன்றும் பாம்பெலாம் விழலை எப்போ வேணால் விழலாம்னு காத்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் பஞ்சு தலைவிரிச்சாடும் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்காது கரண்ட் இருக்காது இல்லை அங்கங்கே பாம்பு போடுவாங்க உணவு கிடைக்காது பஞ்ச பட்டினி நடந்துன்னு இருக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஸ்லோவா இந்த நியூஸ் எல்லாருக்கும் போயிருக்கும் வினாஷ் எப்போ நடக்கும்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம எல்லாருக்குமே வந்து அதாவது இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண போற முப்பத்தி மூணு கோடி பேருக்குமே இந்த கலிகாலம் தேவையில்லை நமக்குன்னு சொருக்கம் தேவைன்னு ஒரு எண்ணம் வரும்போதுதான் முழுக்க போகிற மூன்று உச்சகட்டத்துல நடக்கும் புரிதுங்களா அப்போ உச்சக்கட்டத்தில் நடக்கும்போது இந்த மாதிரி கஷ்டகாலம் வரும்போது மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நியூஸ் தெரிஞ்சிடும் நம்மலாம் ஒரு உயிர் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம் இந்த உயிருக்கு ஒரு தந்தை இருக்கிறார் அவர் வந்து பரமாத்மான்னு சொல்றோம் அவருடைய இயற்பயிறு வந்து சிவன் உலகம் இந்த நியூஸ் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஓகேவா அப்புறம் அவங்களுக்கு தெரியும் இது வந்து ராஜோகி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே தெரியும்னு சொல்கிறார் அப்ப நீங்க ஒரு ராஜோகியா இருக்கீங்க ஆனா நீங்க இந்த மூணு விஷயம் பண்ணல அதாவது நீங்கள் வந்து ஆறு மாதம் கேபிட்டல் ரெடி பண்ணிக்கல மூணு மாதத்துக்கு க்ராசரி வச்சுக்கல உங்கள் வீட்டில் சோலாரை வச்சுக்கலன்னு வச்சுப்போமே அப்போது அந்த வெளி பக்கத்துக்காரர்னு ஒருத்தர் இருக்கார் அவரு இதுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு கடைசியில் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டே நான் ஒரு ஆத்மா அந்த நானே தெரிஞ்சுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் வந்து உங்களை கேட்பார்ல ஏயோ எங்களுக்கு தான் தெரியாது நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணல உனக்கு தான் தெரியும்ல ஒரு பத்து வருஷமாக இருபது வருஷமாக ப்ராக்டிஸ் நீ நீயே தயாராக இல்லை நீ எனக்கு தர வேணாம் உனக்கு இருக்கணும் இல்லை இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு கேப்டல் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் மூணு மாதத்துக்கு கிராசரி வச்சுருந்துருக்கணும் உங்க வீட்டில் சோலாராவது போட்டு வச்சிருக்கணும் இதெல்லாம் உங்க அப்பா சொன்னார்ல இல்ல ராஜகோகத்துல சொல்லியிருக்காருல்ல ஏன் இது நீ பண்ணல அப்படின்னு கேட்கும்போது நீங்க முகத்தங்க பாருங்க அதே இது பரமாத்மா வேற ஒரு ஆணையில என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ராஜகம் நாலேஜ் இருக்குல்ல நம்ம ஆத்மா அவர் பரமாத்மா அவர் சாந்தி ராமத்தில் இருக்காரு நம்மலாம் உயிர் உயிர் பொருள் வந்து மனம் புத்தி சன்கார் இந்த நாலேஜை வந்து நீங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும்ன்றாரு கடைசில விநாச காலகட்டத்துல என்ன ஆகிடும்னா எல்லாருக்கும் இந்த நியூஸ் வரும்ல இப்போ பாருங்க இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அக்கம் பக்கம் வீடு இருக்காங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த நியூஸ் எப்போ போகுதோ அப்போ என்ன நினைப்பாங்க ஓ இது பிரேமானந்தனுக்கு தெரியுது பிரேமானந்தன் எனக்கு தெரியுது அவங்க எனக்கு சொல்லவே இல்லையே ஃப்ரெண்டாக இருந்து என்ன யூஸ் அப்படின்னு அடிக்க கூட வருவாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்ற புரியுங்களா இப்போ நீங்க யாருக்கிட்டையும் அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களை யார் அடிப்பா உங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க நாலு பேர் சொந்தக்காரங்கள பெரிய பட்சி தப்பா கசின்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தா அவங்க இருக்க ஸ்டாஃப் கேட்பாங்க ஐயோ தானே ஒர்க் பண்ண இதுக்கு ஏன் இந்த விஷயம் சொல்லவே இல்லை நீ ஏதோ மெடிடேஷன் எங்கே போயிட்டு வரேன்னு நான் நினச்சோம் இவ்வளோ விஷயம் ஏன் நீ கிட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் அடி வாங்க வேண்டியிருக்குன்னு பரமாத்மா சொல்கிறேன் அட்லீஸ்ட் இந்த தெரிஞ்சவங்கிட்ட அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்காக இந்த ராஜ நாலேஜ் எல்லாருக்கும் கொடுத்துருங்க புரியுதுங்களா ஸோ நம்ம தான் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் இப்போ பிரேமானந்த நகரம் வந்து அவரால் முடிஞ்சது யூடியூப்ல போடுறாரு உலகத்தில் இருக்க சகோதர சகோதரிகள் யாருக்கெல்லாம் தமிழ் தெரியுமா அவங்க இந்த யூடியூப் வழியாக தெரிஞ்சுக்கலாம் பிரேமானந்த நகனும் என்னென்னா என்னன்னா யூடியூப்ல இதுதான் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர்கள் அடிக்கலாம் சொந்தக்காரங்க தேட்டலாம் யாரோ என்ன நடக்கலாம் புரியுதுங்களா சோ நான் இந்த பயந்து இதுக்காக எல்லாம் பண்ணல எனக்கு உலகத்தில் இருக்க எட்நூறு கோடி பேருமே சகோதர சகோதரிகள் அவங்க மேல இருக்க அலாதியான அன்பில் யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இதனால் இதனால நம்ம பண்றோம் ஓகே ரெண்டாவது பரமாத்மாவை சொல்லியிருக்காரு சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் வீட்டில் உக்காந்துப்பேன் அப்படின்றதுல என்ன கரெக்ட் அதனால நம்ம ஒரு முயற்சி எடுத்து யூடியூப்ல வீடியோ போட்டுருக்கோம் சரியா சோ பரமாத்மா தன் குழந்தைகள் கஷ்டப்படுறத வந்து பார்க்க விருப்பப்படல அப்படின்றார் ரெண்டாவது பரமாத்மா ஒரு வானில என்ன சொல்றாருன்னா என் குழந்தைங்க யாரெல்லாம் என்னோட ஸ்ரீமத்தை பக்காவா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு வினாச காலகட்டத்தில் ரெண்டு ரொட்டியாவது கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்றாரு புரியுங்களா எங்கேயுமே உணவு கிடைக்காத போது உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து கிடைக்கும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு இருக்கு அப்படின்னு பரம சொல்றேன் எப்படி நம்பலாம் அதாவது எங்கேயுமே கிடைக்காதா நமக்கு மட்டும் எங்கேருந்து கிடைக்கும் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் இது நடந்த சம்பவம் ஜப்பான்ல ஒரு சுனாமி வந்தது அடிக்கடி சுனாமி நடக்கும் இல்லையா ஆலோ ஒரு சிட்டி வந்து பயங்கர டேமேஜ் பயங்கர இழப்பு ஓகேவா அங்கயும் பிரம்மகுமாரிகள் சென்டர் இருக்குது அங்கேயும் ராஜ்யங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க நம்மளது மதுபன் எப்படின்னா அக்டோபர் மாசத்துல சீசன் ஸ்டார்ட் ஆகும் இந்த பரமாத்மா வர்ற சீசன் அப்ப ஸ்டார்ட் ஆகும் அடுத்த ஏப்ரல் வரைக்கும் ஓடும் அதில் ஃபர்ஸ்ட் வர்றது யாருன்னா வெளிநாட்டுக்காரங்க தான் வருவாங்க அது டபுள் ஃபாரினர் மீட்னு நம்ம சொல்லுவோம் ஃபாரினர் நம்ம எல்லாருமே ஃபாரினர் தாங்க எட்நூறு கோடி பேருமே ஃபாரினர் தான் ஏன்னா நம்மளோட சொந்த வீடு வந்து சாந்திதாமம் அங்கேதான் இங்கே நடிக்க வந்தோம் ஸோ இந்த பூமின்றது நமக்கு ஒரு ஃபாரின் லேண்டு தான் அதனால நம்ம ஃபாரினர் எட்நூறு கோடி பேருமே டபுள் ஃபாரினர்ன்ற பேர் எப்படி வந்ததுன்னா நம்ம பாரதம் தான் நமக்கு வந்து தாய் தேசம் இங்கே தான் பரமாத்மா வந்து போகிறார் ராஜஸ்தானில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போறாரு அதனால இது வந்து பாரதியர்களுக்கு வந்து சொந்த இடம் நீங்க வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஆப்பிரிக்கா எங்கேயா இருக்கீங்க ஆஸ்திரேலியா இருக்கீங்கன்னா அது வந்து நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்களா அப்போ நீங்க டபுள் ஃபாரினர் எல்லாருமே ஃபாரினர் ஏன்னா சாந்தி தாமதம் வந்ததுனால இந்தியாவுக்கு வெளியே இருந்தனால இனி ஒரு ஃபாரினர் டபுள் ஃபாரினர் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட் தான் நடக்கும் அந்த ஃபர்ஸ்ட் மீட்ல இந்த ஜப்பான்காரங்க வந்து அவங்க அனுபவங்கள் சொல்றாங்க அதாவது இந்த சுனாமி டைமில் இப்போ அவங்க சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து ஒரு வேற பேக்கெட் பால் கிடைக்கல ஒரு டீ போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு கூட வழி இல்லை அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது நாங்கள் ரோட்டில் வந்து நிற்கிறோம் டக்குன்னு பார்த்தா எங்கேருந்தோ என்ஜிஓஸ் மாதிரி நிறைய பேர் வந்து இறங்குறாங்க அவங்க வந்து பால்லாம் கொடுக்குறாங்க அதாவது நாங்கள் பாலுக்கு தேடி போனோமோ இல்லையோ எங்களுக்கு தேடியெல்லாம் பால் கிடைச்சிது இதுக்கு நாங்கள் நம்புகிற காரணம் என்னென்னா நாங்கள் இறைவனை கனெக்ட் பண்ணுறதும் உலகம் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஆத்மாக்கள் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சக்தி நமக்கு கிடைச்சிது இதுதான் பரமாத் பரமத்மானு சொல்லியிருக்காரு என் குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு ரொட்டி கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நீங்க என்ன பண்ண இப்பவே இதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சாப்பிட்டா வந்து பத்து இட்லி சாப்பிட்றது ஓகேவா அதாவது உங்க வயருக்கு வந்து அஞ்சு இட்லி போதுமா இருக்கும் ஆனால் நீங்க ஆக்கிராந்தத்தில் இதனால வந்து நீங்க பத்து இட்லி சாப்பிட்ற பழக்கமா இருந்தா கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு இட்லி கிடைக்கும் அதாவது ஒரு அஞ்சு இட்லி உயிர் வாழ்ந்து போதும்னா அந்த அஞ்சு இட்லி தான் கிடைக்கும் நீங்கள் இப்போவே நீங்கள் அந்த கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரணும் உங்க உடம்பு அந்த சிஸ்டத்துக்கு கூட உயிர் வாழ்றதுக்கு எவ்வளோ ஒன்றுமா சாப்பிடணும் பொறுதுங்களா வாழறதுக்காக சாப்பிடக்கூடாது உடல் உளக்கிறதுக்காக சாப்பிடக்கூடாது உயிர் வாழ்றதுக்கு எவ்வளோ ஒன்றும் சாப்பிடலாம் இது கிடைக்கும்னு பரமாத்மா சொல்றாரு ஸோ பரமாத்மாவுக்கு தென் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால இதெல்லாம் சொல்கிறார் ஸோ இது கடைபிடிச்சி வச்சுக்க நல்லது இல்லை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கடைசியில் பாருங்களேன் உடனே சரீரம் விட்டா பரவாயில்லைங்க ஒன்றுமே இல்லாமல் யோசிச்சு பாருங்களேன் கையில் காசு இல்லை பொருள் கிடைக்கல வீட்டில் கரண்ட் இல்லை பஞ்சப்பட்டினி ஓடுது என்ன பண்ணுவீங்க இனி ஒரு வாரம் பத்து நாள் நீ ஓட்டி தான் சாகணும்னா ஒரு ஒரு மாதிரி துக்ககரமாக சாகணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பரமாசன் சொன்னால் ரெடி பண்ணி வச்சுக்கலாமே என்ன தப்பு இருக்கு மக்களும் கேட்பாங்கல்ல என்னையா உனக்கு எல்லா நாலேஜும் தெரியாது இதெல்லாம் பண்ண மாட்டேன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க இப்போ பாருங்க பிரேமான ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் பிரச்சனை இப்போ இருக்குது அதனால இதெல்லாம் பண்ணி வைக்கல எனக்கு முடிஞ்சா உடனே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன் நான் என்னோட எண்ணங்கள்லாம் அந்த பக்கம் தான் இருக்கே அப்போல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் ஏன்னா ஊருக்கு உபயோசம் கிடையாது நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் பண்ணி வைக்கணும்ல அதுக்கு நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் இல்லை நாளைக்கு நான் ரெடி ஆகிடுவேன் அப்படின்னு நம்புறேன் ஓகே வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கீங்க பரமாத்மா சொல்கிறதுனால இந்த மூணு ரெடி பண்ணுற பக்கத்தில் இருக்கீங்களா இல்லை வேண்டாம் இதுவும் பற்று தான் எனக்கு இதெல்லாம் வேணாம் வீடுக்கு போகிறது தான் முக்கியம் நான் மண்மணா பட்டு உட்காந்துன்னே இருப்பேன் அப்படின்ற டீமாக அப்படின்றத உங்கள் கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போம் நான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ